ஜோதிட ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம். நான் பாக்யாஷோ கிரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டிடர். இப்போ வந்து எந்தெந்த மலர்களால் எந்த தெய்வத்தை வேண்டப்ப நமக்கு வந்து நல்ல செல்வ செறிப்பு ஏற்படும் அப்படின்றது சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் சுக்கரஹோரை, அதாவது உங்களுக்கு 8 to 9 வரும், இந்த டைமில் வந்து மகாலட்சுமியை செந்தாமரை மலர் இருக்குல்ல, தாமரை மலர் ரெட் கலரில் பிங்க் கலரில் இருக்குல்ல, அந்த மலர் கொண்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி மந்திரங்கள் சொல்லி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப அழகாக செல்வ செழிப்பு ஏற்படுறத பார்ப்பீங்க. இதே மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரஹோரை, அதாவது 6 to 7 உங்களுக்கு வரும், அந்த டைமில் சுக்கரனையும் வழிபாடு பண்ணணும், மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணணும். இவங்க ரெண்டு பேரையும் இந்த டைமில் மல்லிகை பூ கொண்டு நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும். இது நீங்கள் எந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணீங்கனாலும் தொடர்ந்து 33 வாரங்கள் வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள், அருமையான மாட்டர். இப்போ வந்து நீங்கள் உங்களோட வீட்டில் நல்ல ப்ராஸ்பாரிட்டி ஏற்படுறதுக்கு வீடாக இருந்தாலும் சரி, உங்களோட கடைகளாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அங்கேயும் வந்து இது பண்ணலாம். அந்த இடத்துல வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கனகதார ஸ்தோத்திரம் இது ஒன்று, இன்னொன்று வந்து ஸ்ரீ சுக்தம். இந்த பாடல்களை வந்து அந்த இடத்துல வந்து அந்த வைப்ரேஷன் கொண்டு வரணும், இந்த பாடல்கள் வந்து அங்கே ஒலிக்க விடுங்க, எனி டைம் வந்து நீங்கள் போடலாம். இருந்தாலும் சுக்கரஹோரையில் பண்ணிங்கன்னா இன்னும் அருமையான பலன்கள் இருக்கும். சுக்கரஹோரை வந்து காலையில் 6 to 7 வரும், சாயங்காலம் 8 to 9 வரும். அதே மாதிரி அந்த இடத்துல குடும்ப நபர்கள்லாம் சேர்ந்து சாயங்காலம் வரக்கூடிய சுக்கரஹோரையில் மொச்சை பயிறு வேக வச்சு அது வந்து ஒரு சாமிக்கு வந்து ஒரு படையெல்லாம் வச்சு நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறீங்க. அந்த டைமில் வந்து ஸ்ரீ சுக்தமும் வந்து பாட்டும் வந்து அந்த இடத்துல ஒழிக்க விடுறீங்க, கனகதார ஸ்தோத்திரமும் ஒழிக்க விடுறீங்கன்னா அந்த இடத்துல அருமையான செல்வ செழிப்பு கூடிய சீக்கிரத்தில் உருவாகும். இது ஒவ்வொரு வாரமும் நம்ம பண்ணணும். தேங்க்யூ.